ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான இஷாந்த் சர்மா இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஒரு மிகப்பெரிய தவறு செய்திருக்கிற காரணத்தினால அவர் இனிமேல் பந்து வீச முடியாத நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடந்து வருது. இதில் முதலில் விளையாடிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் இழப்பிற்கு 601 ரன்களை எடுத்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கி விளையாடி வரும் தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறி வராங்க. வேகப்பந்து வீச்சாளர்களான முகமது சாமி மற்றும் உமேஷ் யாதவ் ஆகியோர் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி அவங்களோட விக்கெட்டை வீழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணியின் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான இஷாந்த் சர்மாவுக்கு ஒரு விக்கெட் கூட வீழல. இந்த சமயத்தில் அவர் முதல் முறை ஓவரை வீசும்போது பார்த்தீங்கன்னா பந்தை வீசி விட்டு ஆடுகளத்தின் நடுப்பகுதிக்கு வந்துட்டாங்க. இதன் காரணத்தினால கள்ள நடுவர் இஷாந்த் சர்மாவை கூப்பிட்டு எச்சரித்தாங்க. அதன் பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக ஓவர் வீசும் போதும் இஷாந்த் சர்மா தெரியாமல் மீண்டும் அதே போல அந்த ஆடுகளத்தின் நடுப்பகுதிக்கு காலை வச்சுட்டாங்க. இதன் காரணத்தினால இரண்டாவது முறையும் தற்போது கள்ள நடுவர் அவர் கூப்பிட்டு கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. மீண்டும் இதே போல அவர் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ மூன்றாவது முறையாக ஆடுகளத்தின் நடுப்பகுதிக்கு அவங்க தெரியாமல் வந்து காலை வச்சுட்டாங்க அப்படின்னா இனிமேல் இந்த இன்னிங்ஸில் அவரால் பந்தே வீச முடியாது. ஐசிசியோட விதிமுறைப்படி இது தற்போது நடைமுறையில் இருக்குது. ஒரு பவுலர் ஒரே இன்னிங்ஸில் 3 முறை இதே போல் ஆடுகளத்துக்கு நடுப்பகுதிக்கு பந்தை வீசிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்னிங்ஸில் பந்து வீச தடை விதிக்கப்படும். இதன் காரணத்தினால இனிமேல் இஷாந்த் சர்மா இந்த போட்டியில் ரொம்பவே கவனத்தோடு பந்து வீச வேண்டும். மீண்டும் இதுபோல் அவங்க தெரிந்தோ அல்ல தெரியாமலோ வந்துட்டாங்க அப்படின்னா இந்த இன்னிங்ஸில் அவங்க இனிமேல் பந்து வீச அனுமதிக்கப்படாது. இது இஷாந்த் சர்மாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தும். தற்போது நிலைமையில் தென்னாப்பிரிக்க அணி 171 ரன்களுக்கு 8 விக்கெட்டை இழந்திருக்காங்க. இதில் முகமது சமி 3 விக்கெட்டும் உமேஷ் யாதவ் மற்றும் அஸ்வின் தலா 2 விக்கெட்டும் ரவீந்தர் ஜடேஜா 1 விக்கெட்டும் வீழ்த்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.